குழு நண்பர்களுக்கு வணக்கம். 28/9/21 இப்போது பாதுகாப்பான முறையில் இப்போ தமிழர் வேளாண்மை முறையில் நெல்லையெல்லாம் அறுத்து எடுத்துட்டோம். இது வந்து இந்த வைக்கோல், வைக்கோலுங்கிறது இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அறுத்த வினாடியிலேருந்தே அப்படியே அந்த அறுத்த தாள் மேலேயே காய வச்சு அந்த வைக்கோல் கொஞ்சம் கூட வீணாக போகாமல், அந்த வைக்கோலில் உள்ள காற்று கூட கெட்டு போகாமல் நல்லா நீள நீளமாக நம்ம நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த வைக்கோலுங்கிறது மிக உயர்தரமான ஒரு உணவுப் பொருள். மாட்டை வந்து நம்ம ஒரு யந்திரம்னு பார்த்தோம்னா அது வந்து அந்த யந்திரத்துக்கு வேண்டிய மிக உயர்தரமான எரிபொருள். ஒரு பெட்ரோலில் கொஞ்சம் தரம் குறைஞ்சிருந்தால் வண்டி ஓடாது இல்லையா? அது மாதிரியே மாடு உண்ணுகிற வைக்கோலில் வந்து அல்லது தீவனங்களில் வந்து தப்பு இருந்தனா மாட்டுக்கு செரித்தல் வந்து சிக்கலாயிரும். அது மாதிரி மிக உயர்தரமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தனா மாடு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், சரியா? அதோட ஆயில் கூட, இப்போ என்ஜினுக்கெல்லாம் கூட ஆயில் போட்டால் அதோட ஆயில் போடுறதுனால எஞ்சலோட ஆயுளை அதிகரிக்கலாம் அப்படின்னு விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நல்ல உயர்தரமான ஒரு உணவுப் பொருள் மாடுங்கிறது நமக்கு வந்து ஒரு செலவில்லாத யந்திரம். மிகப்பெரிய அளவில் நிர்வாக செலவோ உதிரி பாகங்கள் கேட்காமலோ மிக அதிகமான எரிபொருள் செலவோ கேட்காம ரொம்ப அதிகமான கிட்டத்தட்ட மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்கிற மாதிரி தண்ணி தீனி அவ்வளோதான், சரியா? கிட்டத்தட்ட இலவசமாக பசுமாடு மறுபடியும் கண்ணு போட்டுரும், அதனால் கிட்டத்தட்ட இலவசமாக மிகப்பெரிய பொருள் செலவு இல்லாமல் கிடைக்கிற ஒரு யந்திரம். வேணுங்கிறப்போ இப்போ சாவகாசமாக வேலை செஞ்சுக்கலாம், ஒரு பதட்டம் இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் பொறுமையாக செஞ்சுக்கலாம், ஒரு நடைப்பயணம் போகிறது மாதிரி. அதுவே உழவு கருவியாகவும் பயன்படும், அதுவே வண்டி இழுக்கும் யந்திரமாகவும் பயன்படும், எல்லாத்துக்கும் மேலே அது ஒரு உரத்தொழிற்சாலை, சரியா? மாடுங்கிறது வைக்கோலை நேரடியாக வயலில் போட்டோம்னா அமிலம் அதிகரிச்சிடும், அமிலத்தன்மை அதிகரிச்சிடும். அதனால் வைக்கோலை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வயலில் போட்டு தண்ணியை கட்டினோம்னா அமிலமாயிரும். அந்த அமிலத்தன்மையை குறைச்சி அதை மிக உயர்தரமான ஒரு உரத்தை உற்பத்தி பண்ணுற ஒரு உர ஆலை, எரு தொழிற்சாலையாக நம்ம நினைக்கலாம் மாட்டை, சரியா? உர ஆலையாக நினைக்கலாம். அதோடு இல்லாமல் அது ஒரு பால் தொழிற்சாலையும் கூட இல்லையா? பாலை உற்பத்தி பண்ணுற யந்திரம்னு உலகத்தில் ஒன்று இருக்குன்னா அது மாடு தான். தாய்ப்பாலுக்கு அடுத்தால் தான் நம்ம மனிதர்களெல்லாம் விரும்பி குடிக்கிற ஒன்று மாட்டுப்பால் தான். அதே மாதிரி வண்டி இழுக்கவும் பயன்படுது, ஊர்வலம் போகிறதுக்கும், வீட்டில் உள்ளவங்களை அவசரத்துக்கு அங்கே எங்கே ஊர் பயணம் போகிறதுக்கும் முன்ன காலத்திலலாம் பயன்படுது. உழவு யந்திரமாகவும் பயன்படுது, வைக்கோலை சுமந்துட்டு போகிறதுக்கு பயன்படுது, அந்த உரத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க பயன்படுது. இப்படி பல்வேறு வகையில் நம்ம வந்து மாட்டை பயன்படுத்திக்கலாம். இப்போ உழறதுக்குன்னா தனியாக யந்திரங்கள் தேவைப்படுது. இப்போ அந்த வைக்கோலை எடுத்துகிட்டு போகிறது கூட இப்போ மாடுகள்லாம் இல்லாததுனால பசுமாடுகள் மட்டும்தான் பெரும்பாலும் ஊரில் வச்சுருக்கிறோம். அதனால் அந்த வைக்கோலை எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் யந்திரத்தை தான் நம்ம இப்போ பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. டிராக்டர், இன்னும் சொல்லப்போனால் நம்ம டிராக்டருக்கு வந்து அந்த நவீன யந்திரங்களுக்கு நம்ம எதிரி கிடையாது. ஆனால் பொதுவாக நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து யந்திரங்களுக்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, நிச்சயமாக கதிரருவாள் இல்லாமல் நம்ம கையால் பிடுங்கிலாம் போட முடியாது. கதிரருவாலும் ஒரு யந்திரம் தாங்க, ஆனால் மிகப்பெரிய அளவில் பொருள் செலவு இல்லாத யந்திரம். அது மாதிரியே அந்த பரம்பு வைக்கிறது, தெளி வைக்கிறது, அந்த பரம்படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வச்சுருந்தோம்னா சுலபமானது. ரெண்டாவது மிக அதாவது தொழில்நுட்பம் நிறையா தேவைப்படுகின்ற, பராமரிப்புக்கு நிறைய செலவினம் வகிக்கின்ற, நிறைய செலவு பிடிக்கின்ற, நிர்வாக செலவு நிறைய வைக்கிற யந்திரங்கள் சீக்கிரமாக செய்கிற நிறையா செய்கிறங்கிற பேரில் வந்திருந்தாலுமே கூட அந்த செலவினங்கள் மிக அதிகமாக போகும்போது ஒரு சிறு விவசாயியாலேயோ ஒரு குறு விவசாயியாலேயோ அதை தாக்கு பிடிச்சி அதை வாங்கி வச்சு பராமரிக்கிறது ரொம்ப. அப்புறம் வாடகைக்கு வாங்கும்போது அந்த வாடகைக்கான செலவு, அவங்களுக்குரிய கூலி, அவங்களுக்குரிய உழைப்புக்குரிய ஊதியம், அப்படியெல்லாம் அது அவங்க அதான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வெகு எளிமையாக எந்தவித செலவும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு யந்திரமாக நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சு வச்சுருந்தாங்க வேளாண்மையில். அதுதான் மாடுகள், அதுவே பால் கொடுக்கும், அதுவே உழவு விடும், அதுவே அந்த வைக்கோலை மிக உயர்ந்த உரமாக மாற்றி கொடுக்கும். இப்படி பல்வேறு வகையில் மாடுகள் பயன்பட்டுது. அந்த மாடுகளுக்கு வேண்டிய மிக உயர்தரமான ஒரு உணவுப் பொருள் வந்து இந்த முறையில் தயாரிக்கணும். கதிரீர்வால் கொண்டு அறுத்து நல்ல நீள நிலமாக அந்த வைக்கோலோட நீளம் குறையாமல் நல்லா காய வச்சு எடுக்கிறது வந்து மிக உயர்ந்த ஒரு உணவு தரம். எப்படி வந்து அரிசியில் பூஞ்சாலை தொற்று இருந்ததுன்னா அது வந்து நம்ம சாப்பிட்ற நம்ம வயிற்ற கெடுக்குமோ, அது மாதிரி இந்த வைக்கோலில் இருக்கிற அந்த பூஞ்சாலை தொற்று இல்லாமல் நல்ல உயர்தரமான முறையில் தயாரிக்கும் பொழுது நல்ல மனமுள்ள ஒரு வைக்கோலாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தெரியும், நுகர்ந்து பார்க்கும்போது தெரியும், சரியா? அது வந்து நல்ல அற்புதமான ஒரு உணவுப் பொருள். இந்த மாதிரி உணவுப் பொருளை தயாரிக்கும் போது மாடுகளுக்கு வந்து சீக்கே வராது, நல்லா அறுத்த உடனேலேருந்தே வெயிலில் தொடர்ந்து காய வைக்கணும். அந்த மாதிரி சூழல் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் சூழலை கூட வடிவமைச்சு வச்சுருந்தாங்க நம்ம முன்னோர்கள் வேளாண்மையில். மழைக்காலத்தை மழைக்காலமாக பராமரிக்கணும், கோடைக்காலத்தை கோடைக்காலமாக பராமரிக்கணும், பனிக்காலத்தை பனிக்காலமாக பராமரிக்கணும், காற்று காலத்தை காற்று காலமாக பராமரிக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே
ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் செஞ்சாங்க. அதுதாங்க வரப்பை உயர்த்தி நீரை நிறுத்துறது. அதுதான் பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை பாதுகாப்பாக வச்சுருந்தது. பருவ காலங்களை வெகு எச்சரிக்கையாக வழி நடத்துச்சு. வரப்புங்கிற ஒன்று பல்வேறு விதங்களில் பல்வேறு இயற்கை உயிர்களையும் இயற்கை தட்பவெப்ப நிலையும் பூமியில் காப்பாற்றுறதுக்கான ஒரு மிக அற்புதமான ஒரு கருவியாக வடிவமைச்சிருந்தாங்க. வரப்புங்கிறத ஒன்று உயர்த்தி அதில் இந்த நெல்லுங்கிற தானியத்தை பயிரிடுறதன் மூலமாக அந்த வரப்பு உயர்த்தி அந்த நீரை நிறுத்துறதுக்கான ஒரு காரணமாகவும் தங்களுடைய உணவாகவும் அதை கையில் எடுத்திருந்தாங்க. அதனால் காலங்காலத்துக்கு மீண்டும் உணவு தேவைங்கிற ஒன்றுக்காக நெல் பயிரிட்டாங்க. நெல் பயிரிடுறதுங்கிறது நீரில் நின்று விளையிற வரப்பை உயர்த்தி விளையிற ஒரு தானியமாக இருந்தது. அவ்வாறு இவங்க உணவுக்காக தயாரித்த போதும் வரப்பை உயர்த்திய போதும் அது பூமியினுடைய பருவ காலத்தை மிக உயர்தரமாக வடிவமைச்சுது. அதற்காகவே அந்த நிலத்தை சமன்படுத்தவும் அந்த வைக்கோலை மிக உயர்ந்தரமான உணவுப் பொருளாக மாற்றுறதுக்கும் அவங்களுக்கு துணையாகவும் அந்த மாடுகள் வந்தது. அதனால தான் மாடுகளுக்கும் நம்ம வந்து விழா எடுக்கிறோம், சூரியனுக்கும் விழா எடுக்கிறோம். சரியா, அந்த மாடுகளுக்கான மிக உயர்தரமான ஒரு உணவுப் பொருள் இது. நோய் தொற்று இல்லாமல் மிக உயர்தரமான முறையில் தயாரிக்கிற முறையும் இதுதான். சரியா, நன்றி, வணக்கம்.